அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று மின்னட்டுமாக. ஆமீன் ஆமீன் ரபில் ஆலமீன். ரப்பி ஸ்ரஹ்லி சதிரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கவுல் கவுலி. ரப்பி ஜிதனி இல்மா, ரப்பி ஜிதனி இல்மா, ரப்பி ஜிதனி இல்மா. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தில் இல்லாத ஒவ்வொன்றும் பித்தத்தாகும், பித்தத்து ஒவ்வொன்றும் வழிகேடாகும், வழிகேடு ஒவ்வொன்றும் நலகத்துக்கு இழுத்து செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் எச்சரித்து ஆரம்பம் செய்தது போல நானும் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஐபிகே தளத்தில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க தலைப்பு என்னென்னு கேட்டால், எல்லாருக்குமே ஆணாக இருந்தால் சரிதான், பெண்ணாக இருந்தால் சரிதான், எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தலைப்பாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். ஏன்னா இந்த ரெண்டு வருஷம் கொரோனா அந்த டைமில் வந்து எப்படி எப்படியோ வாழ்ந்த மக்கள் எல்லாம், நல்லா செல்வ செழிப்போடு வாழ்ந்த மக்கள் எல்லாமே 95% மக்கள் வந்து 10 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க. அவங்க வாழ்வாதாரத்தில் பின்னோக்கி போயிட்டாங்க. நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க முதற்கொண்டு இப்போ வந்து நடுத்தரமாக வாழக்கூடிய சூழலில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம யாருமே நடுத்தரமாக வாழக்கூடிய மக்கள் வந்து யாருமே இல்லைன்னு தப்பிக்கலை, எல்லாருமே மாட்டிகிட்டு தான் நம்ம வந்துட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் அல்லாஹோடைய மிகப்பெரிய கருணையாலேயும் கிருபியாலேயும் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பல நிலைமைக்கு நம்ம திரும்பி வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அடுத்தவங்களை பார்த்து இந்த கொரோனா டைமுக்கு அப்புறமும் சரி கொரோனா டைம்லையும் சரி, அவங்களும் நல்லா தானே இருக்காங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம், அவங்க இவ்வளோ வச்சுருக்காங்களே நம்மள்ட்ட இல்லையே, அவங்க அத்தனை வீடு வச்சுருக்காங்க, இவ்வளோ பணத்தை வச்சுருக்காங்க, இவ்வளோ செல்வத்தை வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையன்ற மாதிரி நினைக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. அதனால் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கணும்னு கேட்டால், உலக பற்று இல்லாமல் வாழ்கிறது. உலக வாழ்க்கை மேலே நம்ம வந்து ஆசையை காட்டக்கூடாது, மர்ம வாழ்க்கைக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஆசையை வைக்கணும். உலக வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தலைப்பில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து தெளிவாக சொல்லி காமிக்கிறான், இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால், வானத்திலிருந்து இறங்கிய மலை போன்றுதான், மக்களும் கால்நடைகளும் சாப்பிடக்கூடிய பூமியின் பயிர்கள் அதன் மூலம் வளர்கிறது, கடைசியில் பூமி செழிப்பாகி அது அழகாகி அதன் உரிமையாளர் தாங்களே இதற்கு சொந்தக்காரர்கள் என்று எண்ணி இருக்கும்போது, இரவிலேயும் சரி இல்லை பகலிலோ சரி நாம் வேதனையின் கட்டளை அங்கு வருகிறது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, நாம் தான் இந்த இந்த தோட்டத்துக்கு நாம் தான் முதலாளி, நல்லா செழிப்பாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இரவாக இருக்கட்டும் அல்லது பகலாக இருக்கட்டும், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேதனையை நம்ம இறக்குவோம், சோதனைக்காக வேதனையை நம்ம இறக்குவோம். அப்போது நேற்று அந்த இடத்தில் எதுவும் இல்லாத போல காய்ந்ததாக நாம் ஆக்கிவிடுகின்றோம். எதுவுமே அங்கே இல்லாத மாதிரி, நேற்று இந்த பச்சை பச்சைன்னு பயிர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பயிரெலாம் இல்லாத மாதிரி நம்ம காஞ்சதாகவே நம்ம வந்து ஆக்கிடுவோம். இவ்வாறே சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சிகளே நாம் வந்து தெளிவாக்குகிறோன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் 10:24 சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு செல்வத்தை கொடுத்தாலும் சரிதான், பயிராக இருக்கட்டும் இது எந்த ஒரு செல்வமாக இருக்கட்டும், நாம் இது வந்து நம்மளுக்கு சொந்தது, நம்மளுக்கு சொந்தமானது மட்டும்தான், இதுக்கு நாம் தான் உரிமையாளர்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் நினைக்காமல் இருக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன், அந்த வேதனை நான் வந்து இறக்குவேன். இது வந்து சிந்திக்கிற மக்களுக்கு நான் வந்து ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அம்ரு இப்னு அவுஃப் அல் அன்சாரி ரஜில்லாஹான்னு வந்து அறிவிக்கிறாங்க, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரஜில்லாஹ் அவங்கள வந்து பஹ்ரைன் நாட்டுக்கு வந்து ஜிஸ்யா வரி வசூல் செய்யறதுக்காக ரசூல் என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அவர் பஹ்ரைனில் வந்து பஹ்ரைனுக்கு போயிட்டு அங்கேருந்து சில பொருட்களோட என்ன பண்ணுறாரு, திரும்பி வர்றாரு. அப்போ அபு உபைதா அவங்களுடைய வருகையை பற்றி அன்சாரி நபித்தொழர்கள் இல்லாமல் கேள்விப்பட்டுறாங்க. அவங்க வந்து பஹ்ரைனுக்கு போயிட்டு
ஜிஸ்யா வரி வசூல் பண்ணிட்டு சில பொருட்களோட நாட்டுக்கு திரும்பியிருக்காருன்னு சொல்லி மதினா மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கேள்விப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சுபுகு தொழுகையில் அன்சாரி தொழர்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. தொழுகை முடிச்சதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. மதினவாசிகளாக இருக்கக்கூடிய அன்சாரிகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே ரசூல் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு பஹ்ரைனிலிருந்து அபு உபைதா சில பொருட்களோட வந்திருக்காரு, உங்களுக்கு அது தெரியுமா, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லா, அல்லாஹின் தூதரே, நாங்கள் கேள்விப்பட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு சுப செய்தியை கேளுங்க. என்ன செய்தி அது? உங்களை மகிழ்வுற செய்யும் செய்தியை நீங்கள் கேளுங்க. அல்லாமே சத்தியமாக வல்லாகி ஏழ்மை உங்களிடம் ஏற்படுவதை நான் வந்து பயப்படல. நீங்கள் ஏழையாக இருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சாப்பாட்டுக்கே இல்லாமல் ரொம்ப வேதனைப்படுறீங்க, உங்கள் அந்த பசியில் சுருண்டு போகிறீங்கன்னு நினச்சி நான் வந்து கவலைப்படலை. இந்த உலகம் வசதியாக்கப்படுவதையே நான் வந்து பயப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் அவர்கள் பெருமை கொண்டது போன்று நீங்களும் பெருமை கொண்டு அவர்கள் வந்து எப்படி அழிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி அந்த செல்வம் உங்களை வந்து அழிச்சிடுமோ அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப நான் பயப்படுறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. புகாரியில் 3158, முஸ்லீமில் 2961. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்வம் உங்களுக்கு வந்துடும் சொல்லி அவங்க பயப்படலை, சாரி ஏழ்மை வந்துடும் சொல்லி அவங்க பயப்படலை. எதுக்கு பயந்தாங்க? செல்வம் எங்கே உங்களுக்கு வந்துடுமோ, அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை ஏற்பட்டுருமோ, எப்படி முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெருமையோடு இருந்து அழிஞ்சு போனாங்களோ அதே மாதிரி நீங்களும் அழிஞ்சிடுவீங்களோ நினச்சி நான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்வம் என்பது என்ன? ஒரு நெருப்பு மாதிரி, நெருப்புக்கு சமம் அது. அந்த நெருப்பு நினச்சா என்ன பண்ணும்? ஒரு மனுஷனை அப்படியே ஃபுல்லாக எரித்து சாம்பலாக்கிடும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த செல்வம் இருந்தால் தான் மனுஷனாகவே மதிக்கப்படுறான். அந்த செல்வம் இல்லைன்னா அவன் மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. காசு இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போக முடியாது. ஒரு பொருள் வாங்காமல் ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் கால் வைக்க முடியாது. அப்படி வச்சா என்ன ஆகும்? வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டாங்க பாரு. அங்கேருந்து வர்றவங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு பொருள் கூட வாங்கி வராமல் வெறுங்கையாக வீசிட்டு வர்றாங்க. அங்கே மரியாதை இருக்காது, மதிக்க மாட்டாங்க, சரியாக கவனிக்க மாட்டாங்க, சரியாக பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே எது நிற்கிது? பொருளாதாரம் நிற்கிது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உறவை துண்டித்து வளராதங்கன்னு சொல்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? அதை தான் சொல்கிறாங்க, உறவை துண்டித்து வளராதீங்க. நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களா? உறவை வந்து சேர்த்து வாழுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் யார் அப்படி வாழ்ந்துட்டுருக்கா? நாங்கள் அல்லாஹ்வுக்காக மட்டுமே, நாங்கள் மறுமைக்காக மட்டுமே அல்லாஹ் சொன்னான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கிறதுக்காக நாங்கள் வந்து உறவு வச்சுருக்கோம். வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் வந்து உறவு வச்சுக்கல. எத்தனை பேர் சொல்ல முடியுமா? கஷ்டந்தான். ஏன்னு கேட்டால் அங்கே செல்வம், பணம், பொருளாதாரம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் மனுஷனாக மதிக்கப்படுறான். தான் சொந்த வீட்லேயும் சரி, ஒரு பொருளோட வீட்டுக்கு போய் பாருங்கள், அவனுக்கு கிடைக்கிற மரியாதை, அவனுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் அப்பா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பூரிப்பான ஒரு வரவேற்பாக இருக்கும். ஏன்? பொருளாதாரம், ஆசை, அது வேணும் இது வேணும் ஆசை, வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அபு சயீத் அல் குத்ரி ரதில்லாஹ் வந்து அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேடையில் மிம்பரில் உக்காடுறாங்க. உக்காந்துட்டு
அவங்கள சுற்றி நாங்கள் எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, எனக்கு அப்புறம் உங்களுடைய உலக வசதி அதிகமாக்கப்படுவதை பார்த்து நான் ரொம்ப பயப்படுறேன். அல்லாஹ் ரொம்ப பெரியவன், அல்லாஹ் அக்பர். ரசூலா என்ன சொல்கிறாங்க, எனக்கு அப்புறம் என்னோடய காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உலக வசதி அதிகமாக்கப்படுவதை நினச்சி நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னு கேட்டால் அது உலக அந்த வசதி வாய்ப்பு வந்துச்சுன்னா ஒரு மனுஷனை தலைகீழாகவே மாற்றிடும். அவன் மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய கெத்து கம்பீரம் அந்த பெருமை நான் தான் அந்த அளவுக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடும். இதை வச்சு தான் ரசூல் என்ன பண்ணாங்க, ரொம்ப பயந்தாங்க. அந்த வசதி வாய்ப்பை வச்சு தான் ரொம்ப பயந்தாங்க. நம்முடைய உம்மத்து என்னுடைய உம்மத்து மக்களை வந்து இந்த மாதிரி ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, அது இல்லாமல் யாரால் வாழ முடியுதா? அதுதான் வாழ்க்கை, சரிங்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், பெண்கள் ஆண் குழந்தைகள் தங்கம் வெளியினால் உருவாக்கப்பட்ட பொறுக்குவியல்கள் அடையாளமிடப்பட்ட குதிரைகள் கால்நடைகள் விவசாயிகள் ஆகியவற்றின் மீது ஆசை கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இது உலக வாழ்க்கையில் சொற்ப சுகமே ஆகும். ஆனால் அல்லாஹ்வாகிய அவனிடத்தில் அழகிய தங்குமிடம் இருக்கு. மூணாவது அத்தியாயத்தில் 14 எல்லாம் சொல்லி காமிக்கிறான். பெண்களாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தைனா முகம் சுளிக்கிறாங்க அப்பயும் சரி இப்பயும் சரி அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. ஏன் வரதட்சணை எகிரி போய் நிற்குதுப்பா? நிக்க நம்ம ஐபிகே குரூப்பில் நிக்க தகவல் மையத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பையனுக்கு வந்து மாப்பிள்ளை கேட்குறாங்க. சரி, ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க. எப்படி தெரியுமா கேட்குறாங்க? தைரியமாக போடுறாங்க குரூப்பில், 35 pounds போடக்கூடிய மணமகள் தேவை, அதுவும் நல்லா படித்து டிகிரி வாங்கியிருக்கக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய மணமகள் தேவை. இந்த அறிவிப்பு செய்கிறது யார்? பெண் தான். உலக ஆசையில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த ஆசை அதிகம். எவ்வளோ கொடுத்தாலும் நிறையவே நிறையாது. ஒரு 100 pounds அவங்களுக்கு இருந்தாலும் அடுத்த பெண்ணை பார்க்கும் போது எனக்கு அதே மாதிரி வேணும், அவ்வளோ மாதிரியே அடுத்து நான் வாங்கி போடுறேன் பார். பவுனுக்கு மட்டுமா, சாதாரணமாக உடுத்தக்கூடிய உடைய முதக்கொண்டு. ஒரு பெண் ஒரு சேரீ கட்டியிருக்கானா, அந்த சேரீயை பார்த்தாங்கன்னா அதே மாதிரி சேலை அடுத்து நான் வாங்குறேன் நான் கட்டுறேன். போகிற ஹிஜாப் எடுத்துக்குங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள் ஹிஜாப் ஹிஜாபாக போட்டுட்ருக்காங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப 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 கேவலமாக இருக்குது. அதுவும் முஸ்லீம் பெண்கள்னு சொல்லும் போது அவ்வளோ கேவலமாக இருக்குது. கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்க வேணாமா, ஒவ்வொரு பெண்ணுடைய அந்த ஹிஜாபில் தான் அந்த வீட்டில் உள்ள ஆண்களுடைய ஒழுக்கமே நம்மளுக்கு தெரியும். ஆண்கள் சரியாக பெண்கள் நிர்வகிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி. அப்பங்காரம் சரியாக இருந்தால் பொண்ணு ஹிஜாப் அந்த மாதிரி போடுமா? புருஷங்காரம் சரியாக இருந்தால் ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவ வந்து ஹிஜாப் அலங்காரம் போடுவாளா? அப்போ அங்கே என்ன சரியில்லை? ஆண் சரியில்லை. ஆதிக்கம் செய்யக்கூடிய ஆண் அந்த இடத்துல சரியில்லை. தான் மகள் வந்து ஹிஜாபு போடும் போது அடுத்தவங்க பார்க்கும் போது கண்ணியமான பார்வையில் பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தகப்படும் நினைக்கணும். ஒவ்வொரு கணவன்மார்களும் தன் மனைவி வந்து ஹிஜாபோட தெருவில் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க ஆண் பார்த்தாலும் சரிதான் பெண் பார்த்தாலும் சரிதான் கண்ணியமான முறையில் நம்ம மனைவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் தான் உண்மையான கணவன். மனைவி மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்களா? எப்படி? கேவலமான அலங்காரமான ஒரு ஹிஜாபை வாங்கி கொடுத்து அது ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்களாம். வாம் பொண்டாட்டிய 10 ஆண்களோ இல்லை மற்ற பெண்களும் பார்த்து பொறாமல் படுறவளுக்கு ஒரு ஹிஜாபை வாங்கி தர்றது அது உனக்கு சந்தோஷமா? அது நீ உன் மனைவி கொடுக்கக்கூடிய ஒரு அன்பா? அது கேவலமாக இல்லை. இது மகளை எடுத்துக்குங்க,
ஓ மக உங்கள் மக மேலே உங்களுக்கு பாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு விதமாக வெளிப்படுத்துங்க. போடுற ஹிஜாபில் வெளிப்படுத்தாதுங்க. ஹிஜாப் என்பது என்ன? ஒரு பெண்ணை முழுமையாக மறைக்கக்கூடிய ஒரு பொருள் அது. அப்படி தான் நம்ம ஹிஜாப் போட்டுட்ருக்கோமா பெண்கள் எல்லாமே? சொல்லுங்க. அப்படியே உடம்போட உடம்பாக ஒட்டிக்கிட்டு அவ்வளோ அலங்காரம் அந்த புர்காவில், அவ்வளோ ஸ்டோனு, அவ்வளோ அலங்காரம். அவள் என்ன மாடல் அது? ஆ, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க இல்லை எங்கேயாவது வெளியூருக்கு போகிறாங்க, ஏதாவது ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிறாங்க போது அவங்க போட்டிருக்கிற ஹிஜாபை பார்த்து மற்ற பெண்கள் அப்படி அப்படியே வாயை பொளந்துக்கிட்டு, எவ்வளோப்பா இது, இது எங்கே வாங்கினீங்க, இதே மாதிரி நாமளும் ஒன்று வாங்கணும். ஏன் அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்க? இது எவ்வளோ பெரிய தப்பு இது. அது போடுற ஹிஜாபு ஹிஜாப் மாதிரி இருக்குங்களா? அந்த சாலை சுற்றுவாங்க பாருங்க, தலைக்கு போடுற அந்த துணியை சுற்றுவாங்க பாருங்க. அல்லாஹ் வச்சு பாதுகாப்பானாக. அவ்வளோ ஒரு ஸ்டைலா நெஞ்சே நெஞ்சுக்கு மேலே தான் நிற்கும் துணி. அப்புறம்னா ஹிஜாப் அவுத்து போட்டுட்டு பேசாமல் இந்த உள்ளே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் நின்று போயிடலாமே. பேருக்கு இதுக்கு ஹிஜாபு. அப்படியே ஹிஜாபு ஃபுல்லாக இருந்தாலும் முகத்தில் அந்த கண்ணுக்கு அந்த மை என்ன, அந்த உதட்டுக்கு சாயம் என்ன, அந்த புருவத்துக்கு மை என்ன, அலங்காரம் என்பது யார்கிட்ட காட்டணும்? தன் கணவனுக்கு காட்டக்கூடிய அலங்காரத்தை, அலங்காரமான ஒரு ஹிஜாபை போட்டுக்கிட்டு அதுலேயும் என்ன முகத்தை வர அவ்வளோ அலங்காரமாக அடுத்தவங்க பார்க்குற மாதிரி நடக்கிறது எவ்வளோ கஷ்டமான இது தெரியுமா? அந்த மாதிரி பெண்கள்லாம் பார்க்கும் போது அப்படியே மனசில் அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன் அவங்க வீட்டில் ஆண்கள் சரியில்லை? ஆண்கள் ஒழுங்காக இருந்திருந்தா பெண்கள் இந்த மாதிரி போடுவாங்களா? அலங்காரமான ஒரு ஹிஜாபை கேட்கும் போது ஒரு வார்த்தை, ஹிஜாப் எதுக்காக போடுற நீனு? அலங்காரத்துக்காகவா இல்லை மார்க்கத்துக்காகவா, உன்னை மறைக்கிறதுக்காகவா? ஒரு ஆண் மகன் கேட்டால் அந்த பெண், அந்த ஒரு பெண் வந்து போடுவாளாத? ஆண் வாங்கி தரலன்னா பெண் போடுறாங்க, ஆண் வாங்கி கொடுக்காம இருந்தாக்கா பெண் எப்படி போடுவாத? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம்ல. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் ஹிஜாபை பற்றி கண்டிப்பாக ஒரு நாள் பேசலாம், சரிங்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், பொருளும் ஆண் மக்களும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரமாகும், நிலைத்து நிற்கும்படியான நற்செயல்கள் உமது இறைவனிடம் நன்மையால் ஆதரவு வைப்பதால் சிறந்ததாகும். 18:45-46 அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவ்வுலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. நிச்சயமாக மறுமையின் வீடு அதுதான் அழியாத ஒரு வீடு. அவர்கள் இதே அறிபவர்களாகவே இருந்தால் இதை உணர்வார்கள் சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுறான், 29:64 சொல்லிக்கோங்க. இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு போதும். இந்த உலகம் அழியக்கூடிய உலகம், இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவை எதுவுமே இல்லை. எது அழியாத வீடு? மறுமையின் வீடு தான் அழியாத வீடு. யார் சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம எதுக்காக அலைஞ்சிட்ருக்கோம்? இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம தான் அலைஞ்சிட்ருக்கோம். இந்த உலகோடைய இன்பத்துக்காக நம்ம நிறையா தவறுகளை செஞ்சிட்ருக்கோம். இந்த உலகோடைய சந்தோஷத்துக்காக, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த இன்பத்துக்காக நம்ம உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அபு சயீத் அல் குத்ரி ரதில்லாஹ் அனு வந்து அறிவிக்கிறாங்க, நிச்சயமாக உலகம் இனிமையும் பசுமையும் மிக்கதாக இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் அதில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கான். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை அவன் பார்த்துட்ருக்கான். எனவே உலகைய இந்த உலக வாழ்க்கைக்கு பயந்துக்குங்க, பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அறிவித்ததாக அந்த சகாபதி அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் 2742 சகாபதி பெற்றிருக்கு. இந்த உலகம் வந்து பார்க்கறதுக்கு இனிமையாக தான் இருக்கும், பசுமையாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் இதுக்காக மனிதன் வச்சுருக்கா, ஒரு பிரதிநிதியாக தான் அல்லாஹ் பூமியில் வச்சுருக்கா. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் யார் பார்த்துட்ருக்கா? நிச்சயமாக அல்லாஹ் பார்த்துட்ருக்கா. அதனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்துக்கங்கன்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. நாம் அல்லாஹ் பார்த்துட்ருக்க நினைப்ப நம்ம வளர்ந்துட்டுருக்கோமா? சொல்லுங்கள் பார்ப்போம்.
நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர மீதி எல்லாருமே சாதாரணமாக ஒரு தவறுகள் அவர்கள் செய்யும் போது இதை செய்யாதுங்கப்பா, வட்டியாக இருக்கட்டும், வரதட்சியாக இருக்கட்டும், இது செய்யாதுங்க நம்ம சொல்லும் போது அவங்க வாயில் வர வார்த்தை என்ன தெரியுமா? மர்மை தானே, மர்மையில் பார்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு தேவைப்படுது, இப்போ எங்களுக்கு யார் செய்வா? அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை இல்லை. கஷ்டப்படும் போதும் சரி, நம்ம இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதும் சரி, ரப்பு நம்மளுக்கு உதவுவான்னு சொல்லி அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்திருந்தா இந்த வார்த்தை உங்கள் வாயில் வராது. என்ன சொல்கிறாங்க? இப்போ எங்களுக்கு தேவைப்படுது, வட்டிக்குள்ள தானே, மறுமையில் தானே, மறுமையில் பார்த்துக்கலாம், விடுங்க. அப்போ அல்லான்ற பயம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இருக்காங்க, நம்ம என்ன தான் பாவம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுடுவோம், வட்டி வாங்கணுமா வாங்கிடலாம், வரதட்சணை வாங்கலாமா வாங்கிடலாம், இன்னும் என்ன நானே செய்யமா செஞ்சிடலாம். ரப்பு தான் ரொம்ப இறங்க கொண்டாச்சா. கொஞ்சம் வயசாகும் போது அல்லாட்ட கையெழுந்துவா கட்ட அல்லா மன்னிச்சுட்டு போகிறான். அந்த ஒரு நினைப்பிலும் வாழக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, தவறு செய்யக்கூடிய மக்கள் தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அல்லா பாதுகாப்பானாக. ஆனால் ஸ்ரதில்லாக எனக்கு வந்து அறிவிக்கிறாங்க, இறைவா மறுமையின் வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை எதுவுமே நிரந்தரமாக இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை துவா செய்யும்போது நான் பார்த்தேன்னு சொல்லி அனஸ் ரதில்லாஹ் அனுகம் வந்து அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் 6413, முஸ்லீமில் 1805 பதியப்பட்டிருக்கு. அதே அனஸ் ரதில்லாஹ் அனுகம் வந்து அறிவிக்கிறாங்க, இறந்தவர் வந்து மூன்று விஷயந்தான் பின்தொடர்ந்து போகும். ஒன்று அவருடைய குடும்பம், ரெண்டு அவருடைய சொத்து, மூணு அவருடைய நல்ல செயல்கள் மட்டுமே, நன்மைகள் மட்டுமே. அவரை அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் ரெண்டு திரும்பிடும், ஒன்று அவருடைய குடும்பமும் அவரோட சொத்தும் திரும்பிடும். அவர் கூடயே இருக்கிறது எதுன்னு கேட்டாக்கா அவருடைய நல்ல செயல்கள் மட்டும்தான் அவர் கூடயே இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. புகாரியில் 6514, முஸ்லீமில் 2960. சரிங்களாப்பா, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து மறுமையில் கை கொடுக்கக்கூடியது நம்முடைய நல்ல அமல்கள் மட்டுமே. மறுமையில் மட்டுமான்னு கேட்டாக்கா கபர்லேயும் கூட நம்ம அடக்க செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கூட நிலையாக இருக்க போது எது? நம்ம செய்த நல்ல அமல்கள் மட்டுமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், மனிதர்களே அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும், உலக வாழ்க்கை உங்களை வந்து ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றுகின்றவனும் சைத்தானும் அல்லாஹ்வின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுறான், 35:5 சொல்லி காமிக்கிறான். இந்த உலக வாழ்க்கை வந்து உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், எல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு அலங்காரமாகவும் அவ்வளவு ஒரு செழிப்பாகவும் ஒரு இருக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வந்து ஏமாந்து போயிடாதீங்க. மறுமை தான் உங்களுக்கு நிலையானது, இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு அழியக்கூடியதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து நிறையா இடத்துல வந்து நம்மளுக்கு எச்சரித்து நிறையா சொல்லியிருக்கான். அது யாருமே நம்ம வந்து காதில் வாங்குற வேலையே கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்காக, இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ செய்ய நினைக்கிறோமோ எல்லா அராஜகமும் செஞ்சுட்டு தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அனஸ் ரதில்லாஹ் வந்து அறிவிக்கிறாங்க, உலக வசதிகளை மிகவும் அனுபவித்தா நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு மனிதரை மறுமையில் நரக வாசலில் ஒருவராக கொண்டு வரப்பட்டு நரகத்தில் ஒரே ஒரு முக்கு முக்கி எடுப்பாங்களாம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, ஆதமின் மகனே நீ நல்லதை எதையும் பார்த்துருக்கியா அப்படி சொல்லி கேட்கும் போது அவன் என்ன சொல்வானா, யா அல்லாஹ் நான் எதையுமே நான் பார்க்கல, அந்த நரகத்தில் அவனை முக்கி எடுத்ததனால அந்த முக்கி எடுத்த அந்த வேதனையின் காரணமாக என்ன சொல்லிடுறான், பூமியில் அவன் செழிப்பாக வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே மறந்து நான் என் வாழ்க்கையில் நல்லதை எதுவுமே பார்க்கல, சுகமான வாழ்க்கை நான் எதுவுமே வாழலை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதே மாதிரி சொர்க்கவாசிக்கு ரொம்ப உலகத்தில் பூமியில் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு சொர்க்கவாசிகள் ஒருவராக ஒருத்தரை கொண்டு வந்து அவரை சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி வெளியே கொண்டு வரப்பட்டு அவரிடம் அல்லாஹ் கேட்பானா, நீ வந்து சிரமத்தை தான் பார்த்துருக்கியா,
உன்னிடம் துன்ப ஏதாவது உனக்கு வந்திருக்கான்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானா. அப்போ அந்த மனிதன் சொல்வாரா, அந்த சொர்க்கத்தினுடைய சுகத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் தன்னை மறந்து, யா அல்லாஹ், வல்லாஹி, அல்லாஹ்வே சத்தியமாக என்னிடம் சிரமம் வந்து வந்ததே கிடையாது, நான் துன்பத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. முஸ்லீம்ல 2807 சகப்பதியப்பட்டிருக்கு. அப்போ உலகத்தில் எவ்வளோதான் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் அந்த நரகத்தில் ஒரு முக்கி எடுக்கும் போது அவன் என்ன சொல்லிடுறான், நான் உலகத்தில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கலன்னு சொல்லிவிடுவான். அதே உலகத்தில் வாழ்ற பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் கஷ்டம் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு சொர்க்கவாசியை அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு வந்து கேள்வி கேட்கும் போது அவனுக்கு அந்த பூமியில் பட்ட அனைத்து கஷ்டமே கஷ்டமாகவே அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்லுவான், ஏன்லாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமே வந்ததில்லை, எனக்கு எந்த ஒரு துன்பமும் வந்ததில்லைன்னு சொல்லுவான். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, அவன்தான் ரப்பு. அப்போ உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வத்தை நினச்சி நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து நம்ம பரம்படக்கூடாது. அவங்க இவ்வளோ வசதியாக இருக்கிறாங்களா, எல்லாம் சோதனை. ஒருத்தங்களுக்கு எல்லாம் செல்வம் கொடுத்துருக்கனாக்கா நீ சந்தோஷமாக வாழ்ந்துருப்போன்னு சொல்லி அல்ல விட்டுருவானா? செல்வம் எதுக்காக எல்லாம் கொடுக்குறான், இந்த செல்வம் மூலமாக நீ நன்மையை செய்றியா? அதுக்கு எல்லாம் மறுமையில் கேள்வி கேட்பான்ல, எப்படி உன்னுடைய வயதை கழிச்ச, எப்படி உன்னுடைய செலவத்தை செலவு செஞ்சாலும் கேள்வி கேட்பான்ல, எனக்கு 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 என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்கு என் கொள்ளு பேர பிள்ளைக்குன்னு சேர்த்து வைக்கிறது, அது அது அதுக்காக எல்லாம் அந்த செலவத்தை கொடுத்தான். கொஞ்சம் செஞ்சிச்சு பாருங்க. அதனால் அந்த மாதிரி உள்ள மக்களை பார்த்து தயவு செய்து அந்த மாதிரி உள்ள மக்களை பார்க்கும் போது பொறாமப்படாதீங்க. அவங்களுக்கு அவங்களுக்காக துவா செய்யுங்க, அவங்களுக்காக பாவம் பாருங்க, அவங்களுக்காக அதிகமாக வந்து துவா செய்யுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, தர்மம் செய்யாமல் அல்லாஹ் அவனுடைய வழியில் வந்து எதுவுமே வந்து செலவு செய்யாமல் தனக்கு தனக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாரெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடு, நல்ல ஒரு ஈமானை கொடு, உன்னுடைய அச்சத்தை அவங்களுக்கு வந்து உருவாக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம துவா செய்யணுமே தவிர, அவங்கள பார்த்து நம்ம வந்து பரிதாபம் பண்ணுமே தவிர, அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, சரிங்களா? அப்போ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு கீழே வசதி வாய்ப்பில் குறைவாக உள்ளவங்களை வந்து பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ளவங்களை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் அளித்த அருள்கொடைகளை நீங்கள் குறைவாக மதிக்காமல் இருக்க இது மிகவும் பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் 2963 பதியப்பட்டிருக்கு. உங்களுக்கு கீழே உள்ளவங்களை வந்து பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க. மேலே உள்ளவங்களை பார்க்கும் போதே சைட்டாக என்ன பண்ணுவான், அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கம் தான் கண்டிப்பாக. அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்கணும் நல்லா என்ன பண்ணுவான், சைட்டாக என்ன பண்ணுவான், அந்த எண்ணத்தை வந்து உருவாக்குவான். நீங்கள் கஷ்டப்படும் போது, நீங்கள் சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ளவங்களை பாருங்கள். பார்க்கும் போது அப்புறம் மனசுக்கு என்ன தோணும், ஒரு எண்ணம் தோணும், பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அல்லாஹ்க்கு நம்ம நிறைய நம்ம வந்து சுக்ர பண்ணணும், நம்ம அல்லாஹ்க்கு நம்ம நிறைய நம்ம வந்து நன்றி செலுத்தணும். ஏன்னு கேட்டால் நாமளாவது சொந்த வீட்டில் இருக்கிறோம், ஆனால் இந்த வீடு கூட இல்லாமல் இந்த ரோட்டில் படுத்துருக்கக்கூடிய மக்கள் எத்தனை மக்கள் தெரியுங்களா, ஆற்று ஓரமோ ரோட்டு ஓரமோ வீடு இல்லாமல் குடிசை கூட போடாமல் துணியை மட்டுமே மறைப்பாக கட்டிக்கிட்டு வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் தெரியுங்களா, கண்ணெல்லாம் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு தங்குறதுக்கு நிம்மதியாக உறங்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வீடை கொடுத்துருக்கான். சாப்பாடு எடுத்துக்குங்க, நம்ம மூணு வேளை சாப்பாடு இல்லாத வீட்டிலையும் சரி, காலையில் டிஃபன் தான், மதியில் மதியம் சாப்பாடு தான், வாரத்துக்கு ரெண்டு முறையாவது என்ன பண்ணுறோம், இல்லாதவங்க வீட்டில் கறி எடுக்கிறோம், நைட்டுக்கு டிஃபன் தான். ஆனால் இதே இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் வெளியே போய் பாருங்க, வெளி உலகத்தை பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர் எத்தனை மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு. அப்போ அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு மூணு வேளை கஞ்சி சோறே கஞ்சியோ கறியோ ஏதோ ஒன்று அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு மூணு வேளை சாப்பாட்டை ரிஜுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து தவறாமல் கொடுத்துட்ருக்கான். போடுற ட்ரெஸ்ஸை பாருங்க, நம்மளுக்கு மேலே உள்ளவங்களை பார்த்து இவங்கன்னா அம்மா உங்கள் ட்ரெஸ் இவ்வளோ அழகாக இருக்குது, சாரி இவ்வளோ காஸ்ட்லியாக கட்டியிருக்காங்களே, மேலே உள்ளவங்க பார்த்தா பொறாமல் வரும், சைட்டை அப்படி அது ஒரு எண்ணத்தை உருவாக்குவான். மேலே பார்க்காதீங்க, கீழே பாருங்கள். அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த ரம்ஜான் மாதம் வந்துச்சுன்னா நிறையா மிஸ்கின்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பழைய துணிகள் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க.
இந்த ரோட்டோரமாக ஆத்தோரமாக இருக்காங்கல்ல அவங்களே பாருங்களேன், அந்த குழந்தைங்கள்லாம் போட்டிருக்க துணிமணிலாம் பார்த்தா ஒவ்வொரு பிச்சு நீ எரியும். மனசில் என்னெல்லாம் தோணும், யாரெல்லாம் எங்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுத்துருந்தா அந்த செல்வத்தை கொண்டு இந்த இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்யலாமே. நான் பல முறை வந்து கோவப்பட்டு நான் வார்த்தைகள்லாம் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி நான் வந்து பேசியிருக்கேன். கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஆள்ற ஆட்சி சரியில்லை. உமர் அதில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மாதிரிலாம் அவங்க அவங்க ஆட்சியில் இருந்தால், அவங்க செஞ்ச மாதிரி ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா ஒரு அனாதையை பார்க்க முடியுமா, ஒரு பிச்சைக்காரங்களை பார்க்க முடியுமா, ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி உள்ள மக்களை வந்து பார்க்க முடியுமா, குறவும் குறைத்தீங்களா பார்க்க முடியுமா சொல்லுங்க. அதெல்லாம் நான் அது மாதிரிலாம் மனசு தோணும், நமக்கு எல்லாம் செல்வத்தை கொடுத்தா இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு இடத்த வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமே, கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், குறைவாக கொடுத்து தான் சோதனைகள் அதிகமாக கொடுத்துட்ருக்கான். இதுவும் ஒரு சோதனை தான், ஆனால் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கே அல்லாஹ் என்ன பண்ணுறான், கண்டிப்பாக நிச்சயமாக எண்ணத்தை பொறுத்து எல்லாம் கூலி கொடுப்பான். ஆனால் எவ்வளவோ அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கான், அந்த செல்வத்திலிருந்து கொஞ்சம் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை எடுத்து இந்த மாதிரி வாழக்கூடிய மக்களுக்கு ஒருவேளை சோறு திருப்தியாக அன்பு ஊரார நம்ம வார வாரம் வந்தாக்க பிரியாணி சொல்லி சாப்பிட்றோம், அந்த மாதிரி மக்களுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சாப்பாடாக்கி போடணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தங்க முயற்சி பண்ணி செஞ்சுருக்காங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும்ப்பா. அலகும்ல எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அந்த மாதிரி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுவும் பிரியாணி சாப்பாடு கொடுக்கணும். ஒரு கனவு இருந்துச்சு, அல்ஹம்துலில்லா அந்த கனவை அல்லாஹ் எனக்கு இந்த ஐபிக்கே பரிசளிப்பு நிகழ்ச்சி அன்றைக்கே அந்த வாய்ப்பால் எனக்கு கொடுத்தான். அதேமாதிரி ஒரு 50 பேர் 100 பேருக்கு கடலூரில் ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நானும் என் கணவரும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப நாளாக ஆசை எனக்கு அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு வந்து வௌரார அவங்க வந்து பிரியாணி சோறு சாப்பிட்ணும், அதுவும் ஃப்ரெஷ்ஷான நல்லா சுவையான சாப்பாடு சாப்பிட்ணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய கணவரும் எனக்கு முழு சப்போர்ட்டு. மார்க்க பணியில் வந்து நான் எவ்வளோ தான் நான் வந்து செஞ்சாலும் நன்மையான விஷயங்களை எவ்வளோ செய்கிறியோ அல்ஹம்துலில்லாஹ் செய்ய நான் உனக்கு முழு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்குலாம் நான் பேசுகிறேன், இந்த அளவுக்குலாம் நான் இருக்கிறேன், இந்த அளவுக்கு 120 வாட்ஸ்அப் குரூப் வச்சு நடத்திட்டு இருக்கேனாக்கா அதுக்கு முழுக்க 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 அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் வைக்க, அல்லாஹ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைகள் மட்டும்தான். ஐபிகேல ஒர்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய சப் அட்மினும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக அருள் புரிவானாக, எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. நான் என்ன நன்மை செஞ்சாலும், நன்மையான வழியில் நான் இது பயணம் செஞ்சாலும் அந்த பயணத்தில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மக்கள் இவங்க எல்லாமே. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கும்போது சுபஹானல்லாஹ் சொல்ல வார்த்தைகளே இல்லைப்பா. உண்மையிலுமே சொல்கிறேன், 10 ரூபா ஒருத்தவங்கள்ட்ட பசின்னு சொல்கிறாங்களே, பசின்னு சொல்கிறவங்கள்ட்ட உங்கள் கையில் என்ன இருக்கோ அந்த காசை கொடுத்து பாருங்களேன், இல்லை காசை கொடுக்குவானா, பசின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கையில் கொடுத்து பாருங்களேன், அந்த சாப்பாடு அவங்க வாங்கும் போது அவங்க முகத்தை பாருங்கள், அவங்க முகத்தில் வரக்கூடிய சிரிப்பு பாருங்கள். 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சிரிப்பு நம்மளால் பார்க்க முடியாது. 1 கோடி ரூபா கொடுத்து காஸ்ட்லியான பெட்டில் படுத்து தூங்கினாலும் அன்னைக்கு வரக்கூடிய தூக்கம் மாதிரி என்றைக்குமே நம்மளால் தூங்க முடியாது. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும், அப்படி ஒரு மனசு அவ்வளோ ஒரு எதையோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கும்போது, பசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது சரி, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி உதவி ஹெல்ப் கேட்குறாங்களா அவங்களுக்கு உதவி செய்யும்போது சரி, அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. ஆனால் மக்கள் இப்போலாம் எப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, கண்ணுக்கு எதிராக மக்கள் கஷ்டப்படுவாங்க, சொந்தக்காரங்க கஷ்டப்பட்டாலும் சரி தான், கூட பிறந்த பிறப்பு கஷ்டப்பட்டாலும் சரி தான், அசால்ட்டாக இருக்காங்க, எப்படி தான் இருக்க மனசு வருதுன்னே தெரியல, பேசுறதுக்கே பயப்படுறாங்க. எங்கே பேசுனாக்கா நம்மள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுருவாங்களோ, கஷ்டமாக இருக்குது ஒரு 10 ரூபா கொடுன்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அல்லாஹ் கொடுத்த செல்வம் அது,
அது அவங்க அவங்க சொந்த முயற்சியா? அது அல்லாஹ் நாடாமல் அந்த செல்வம் கிடச்சிருக்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாங்களா அவங்க? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் கொடுத்த செல்வத்திலேருந்து நீங்கள் செலவு செய்யுங்கன்னு எல்லாம் சொல்கிறான். அந்த செலவு அவங்க செய்கிறாங்களா? கண் எதிர்க்க கஷ்டப்பட்டாலும் ஒதுங்கி போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாள் செஞ்சு பாருங்கப்பா, அல்லாவுக்காக செஞ்சு பாருங்க. ஒரு நாள் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து என்னோட செத்து என்னோட சொத்து என்னோட செல்வம் சொல்லி நீங்கள் எடுத்து எடுத்து வச்சுருந்தாலும், என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சாப்பாடெலாம் ஆக்கி இந்த ரோட்டு ஓரமாக இருக்காங்களே அந்த மாதிரி உள்ளவங்களை தேடி போய் அந்த சாப்பாடு கையில் கொடுத்து பாருங்களேன். நான் சொல்கிறது உண்மையாக போயேன்னு தெரியும் உங்களுக்கு. அழுகும்ல, அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கோம். நானும் என்னோடய கணவரும் என்னோடய குழந்தைங்களுக்கு அனுபவிச்சிருக்கோம். அந்த காரில் சாப்பாடை வச்சுக்கிட்டு அந்த கடலூர் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக நாங்கள் சுற்றணும். ஓட்டி வரைக்கும் நாங்கள் போனோம் இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு. அவங்க சாப்பாடு கையில் வாங்கும் போது அவங்க சிரித்தது, அவங்க அவங்க வந்து அந்த நன்றி சொல்ல விதமாக அவங்க எங்களை பார்த்தது, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் எல்லாம் இருக்கு. கோடி ரூபா கொடுத்தாலும் வராதுப்பா. இன்னும் அல்லாஹ் எங்களுக்கு நிறையா செல்வத்தை கொடுத்து நிறையா செய்யணும்னு ஆசை இருக்குது. ஒரு ஹாதித் இருக்குது, எண்ணங்கள் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக என்னுடைய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அல்லாஹ் நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் வந்து என்ன எதுக்காக செல்வத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி சிந்திச்சு பாருங்கள். சிந்தித்து பார்த்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் நாளைக்கு மறுமையில் நமக்கு வந்து பக்க பலமாக சப்போர்ட்டாக வந்து நிற்கும். யாரும் இதெல்லாம் உணர்றதில்லை. உணர்ந்து பாருங்கள், உணர்ந்தால் தெரியும் இதனுடைய இன்பம் என்ன என்று. நிச்சயமாக அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்னொரு ஹதீஸில் அபூஹுரைரா அறிவிக்கிறாங்க, சொத்திலும் உடலிலும் உங்களை விட மேலானவர்கள் வந்து உங்களில் ஒருவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அவர் தம்மை விட கீழானவரை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் 6490 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. அபூஹுரைரா அறிவிக்கிறாங்க, தீனார் திருகம் பழங்கள் துணிமணிகள் ஆகியவற்றின் அடிமையாக இருப்பவன் அவைகளை அனுபவிப்பதில் மூழ்கி விட்டவன் நாசமாகிட்டான். அவன் கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகின்றான், கொடுக்கப்படலன்னா திருப்தி அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. புகாரியில் 2886 பதியப்பட்டிருக்கு. இந்த காசு பணம் இந்த பழங்கள் துணிமணி இதுக்கெல்லாம் அடிமையாகனவன் யாராயிட்டான்? அவனா நாசமாயிட்டான். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் கொடுத்தா திருப்தி அடைகிறான், அல்லாஹ் கொடுக்கலன்னா திருப்தி அடைய மாட்டேன்றான். ஃபுல்லாக உன் உலக வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டான், முழுசாக முழுகிட்டான், அவன் நாசமாயிட்டான். யார் சொல்கிறது? ரசூலா சொல்கிறாங்க அவன் நாசமாயிட்டான். இப்போ நம்ம பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எத்தனை பேர் நம்ம நாசமாகி கிடக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மனசாக சொட்டு சிந்திச்சு செஞ்சு பாருங்க. அப்போ ஆடம்பரமாக வாழக்கூடிய உலக வாசைக்கு ஆசைப்பட்டு வாழக்கூடிய அல்லாஹ் வழியில் செலவு பண்ணாமல் தனக்கு தனக்கு வச்சுருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். நீங்களே எங்கே போயிட்டு இருக்கீங்க? நீங்களே எப்படி இருக்கீங்க? நாசமாயிட்டு இருக்கீங்க. வாங்க, வெளியே வாங்க. ரசூலா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வெளியே வாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வந்து நன்மையின் பக்கம் விசலமாக்கி வைப்பான். அபூஹுரைரா வந்து அறிவிக்கிறாங்க, அகுலு சுஃபான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களே, திண்ணை தோழர்கள், அவங்க வந்து 70 பேரை நான் வந்து பார்த்தேன். அவர்களை எவருமே தன்னிடம் மேலாட யாருமே வச்சில்ல. வேட்டியோ போர்வை தான் அவங்கள்ட்ட இருக்கும். அதை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் கழுத்தில் வந்து கட்டிக்குவாங்க. சில பேருக்கு 2 முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு கரண்டைக்கால் வரைக்கும் இருக்கும். தன்னுடைய மறைவு பகுதியை அடுத்தவங்க பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க, அந்த துணி விலக விடாமல் கையிலேயே பிடிச்சிட்டு இருப்பாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த மாதிரிலாம் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வாழ்கிற நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ அலங்காரம் தெரியுமா? ஒவ்வொரு சேரி ஒரு பெண்களில் ஒவ்வொரு பெண் சேரை கட்டுறேன்னா 5000 ரூபா, 10000 ரூபா, 15000 ரூபா. அல்லாஹ் பாதுகாக்கணுப்பா. ஒரு நாள் கட்டுற கூத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி அவ்வளோ ஆடம்பர துணியா. ஆனால் அப்போ உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் போர்வையை கட்டிக்கிட்டு தன்னுடைய மறை உறுப்பு வெளியே தெரியாமல் இருக்க அதை கையிலேயே துணியை கையிலேயே பிடிச்சிட்டு இருப்பாங்க. புகாரில 442
பதியப்பட்டிருக்கு. அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இறை விசுவாசிகளுக்கு இந்த உலகம் வந்து சிறைச்சாலை மாதிரி தான் இருக்கும். சிறைச்சாலை என்ன, ஜெயிலுக்கு போனால் ஒருத்தர் எப்படி இருப்பா, ஹாப்பியாக இருப்பானா, செல்வ செழிப்போட வாழ்வானா, அலங்காரத்தோட அவனை இஷ்டப்படி அவனால வாழ்க்கை வாழ முடியுமா, கிடையாது. ஜெயிலில் என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான், சாப்பாடு என்னவோ அதே மாதிரி கேவலமான சாப்பாடு தான், அங்கே சந்தோஷமாக வாழ முடியாது, சுதந்திரமாக அங்கே இருக்க முடியாது, அந்த மாதிரி வாழ்க்கை தான். அந்த மாதிரி தான் இறை விசுவாசிகளுக்கு கஷ்டம்தான் நிறைஞ்சிருக்கும். ஆனால் இறை மறுப்பாளருக்கு இந்த பூமி சொர்க்கம் போல இருக்கும், அவனுக்கு கஷ்டமே தெரியாது. முஸ்லீமில் 2956 பதியப்பட்டிருக்கு. அப்போ தெளிவாக புரிஞ்சுக்குங்க, நாமெல்லாம் கஷ்டப்படுறோம், நம்மளுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து ஓரளவு ஈமான் கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஈமான் இருக்கு. நாம் யார் நம்மளுக்கு தெரியும், நம்ம நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம வந்து ஏன் அல்லாஹ்க்கு பயந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்குறானா, அல்ஹம்துலில்லா. இதை விட மேலான வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு எங்கே வச்சுருக்கான், மறுமையில் நம்மளுக்கு வச்சுருக்கான். அடுத்தவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது. எது ஒன்றுமே சரி, அல்லாஹுடைய நாட்டெல்லாம் யாருக்குமே நடக்காது. செல்வமாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான், வறுமையை கொடுத்து அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், ரெண்டுமே சோதனை தான். அந்த வறுமையில் அல்லாஹ் சோதனை கொடுக்கும் போது நம்ம பொறுமையாக இருந்து நம்ம இருந்தோம்னாக்கா நமக்கு என்ன, வறுமையில் சிறப்பான அல்லாஹ் ஒரு கூலியை கொடுக்குறான், சொர்க்கம் என்ற ஒரு கூலியை கொடுக்குறான். இது எத்தனை பேருக்கு கிடைக்கும், பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமா, இல்லை இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலேயாவது நம்ம அனைவருமே பொறுமையாக இருந்து நன்மை செய்யக்கூடிய மக்களாகவும் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாகவும் நம்ம அனைவரையும் நல்லா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.